இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னையில இருந்து நான் வரேங்க. ஒண்ணு இல்ல, ரெண்டு நாள் தாங்க மழை விடாம பெய்யும். சென்னை ஃபுல்லா எல்லா இடமும் தண்ணி தேங்கி இருக்குங்க. குண்டும் குழியுமான சாலைகள் அட்லீஸ்ட் இங்கே நல்லா இருக்குதுங்க. பேசாம தூத்துக்குடிக்கே வந்துடலாமான்னு கூட அந்த அளவு வஸ்ட்டுங்க. சென்னை முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஒரு சுத்தம் இல்லைங்க, சுகாதாரம் கிடையாது. குண்டு குழியுமான சாலைகள், இந்த மெட்ரோ ட்ரெயின் ஒரு பக்கங்க, அது இல்லாமல் மழைநீர் வடிகாலன்னு ஒரு பக்கம், எல்லா பக்கம் குழியை தோண்டி எல்லாம் பைக்கில் போகிறவங்க எல்லாம் அவ்வளோ சிரமம். எவ்வளோ பேர் இறந்துடுறாங்க இந்த மாதிரி நடக்குது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய அரசு, இதுக்கு முன்னாடினா கரெக்டாக ஸ்டாலின் என்ன போடுவான் மலைன்னா ஒரு ஷூ மாட்டின்னு கரெக்டாக வந்து அப்படியே சுற்றிட்டு போயிடுவார். இப்போ வெளியவே வரல. இன்றைக்கி ஸ்டாலின் மகன் உதயாநிதி என்ன பண்ணுறாரு, நல்லா இருக்கிற சாலையில் கொடை பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் போகிறார். புரியுதுங்களா? தமிழில் ஒரு பழமொழி உண்டு, என்ன, அர்த்தனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பாங்க. நல்ல சாலையில் என்ன வாக்கிங்கு? இப்போ நீங்கள் போகலாம், நான் போகலாம், என்ன ஆட்சியில் இருக்கிறவங்க எங்கே வரணும்? குண்டும் குழியுமாக இருக்கிற சாலைகள் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி சாலைகள் வந்து அதிகாரிகள் பயப்படும், ஐயோ அவங்க வராங்க நம்ம சரி பண்ணணும்னு. சும்மா நல்லா இருக்கிற சாலையில் சும்மா அப்படி ஒரு ஃபோக்கஸுக்கு ஒரு வாக்கிங், அது கொடை பிடிச்சி வாக்கிங் போகிறீங்கன்னா இது என்ன ஆச்சு? மக்கள்கிட்ட நானே கேள்வி கேட்குறேன், இதான் ஆச்சியா? அப்போது நீங்கள் சொல்கிறது ஒன்று, செயல்பாடு ஒன்றா? உண்மையிலே நல்லது பண்ணணும், வாங்க இறங்கி வாங்க. மற்ற ஆட்சி நடக்கும்போது 1008 குறை சொன்னீங்க, வாங்க இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக வாங்க, எல்லா ஊருக்கும் வாங்க. வந்தால் தானே மக்கள் நிலை என்னன்னு தெரியும். அதனால எல்லாமே இங்கே ஒரு கேள்விக்குறியாக தான் போயிட்டு இருக்கு. உதயநிதி வந்து சனாதனம் குறித்த கருத்து வந்து வாபஸ் வாங்க மாட்டேன், குப்புற விழுந்தாச்சு என் மீசையில மண் ஓட்டலை. புரியுதா? அது மட்டும்தான் அதுக்கு பதில். இந்தியா முழுக்க இன்னைக்கு அவள் அதுக்கு எவ்வளோ எதிர்ப்புன்றது எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சி, ஒரு மதத்தை பற்றி, ஜாதியை பற்றி, உணவு பழக்க வழக்கத்தை பற்றி அதே பேசும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். வெரி வெரி சென்சிட்டிவ் இஷ்யூஸ். யார் மதம், ஜாதி, உணவு பழக்கம் யாரும் பேசக்கூடாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மதம் ஜாதி இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. நீங்கள் எதுக்கு அதை தப்பு சொல்கிறீங்க? இன்னைக்கு அவங்க அம்மா எல்லா கோயிலுக்கு போகிறாங்களாம், அது அவங்க பிரியன்றார் ஸ்டாலின். ஆனால் மற்றவங்க போனால் தப்புங்கிறாங்க, என்ன அது? புரியுதுங்களா? அடுத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியா அப்படின்னு யோசிக்கணும். கேப்டனை பொறுத்தவரைக்கும் நம்மளை பொறுத்தவரைக்கும் பாருங்கள், எல்லா நெத்திலையும் எப்பயுமே திருநீரும் குங்குமம் கடவுள் தான். கடவுளோடும் மக்களோடும் தான் கூட்டணி தலைவர் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இவங்கெல்லாம் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு போய் சொல்லிக்கிட்டுங்க. பூராமே யாகம் ஹோமம் எல்லா என்னென்ன நடக்குதோ அத்தனையும் குடும்பத்தில் பண்ணுறாங்க. அப்போ எதுக்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி ஃபாலோ பண்ணட்டும், அப்புறம் மக்களுக்கு சொல்லுங்கள்.